எல்லாருக்கும் வணக்கம். சிந்தாத் ரிப்பீட். சென்னையில் இருக்க ஒரு ஃபேமஸான ஏரியா வேளச்சேரிக்கு அடிக்கடி ட்ரெயினில் போகும்போது நம்ம பார்த்துருப்போம். அந்த சிந்தாத் ரிப்பீட்டில் இருக்க மக்களை பற்றியும் அந்த நிலத்தை பற்றியும் சொல்கிற கதை தான் இந்த பேட்டை நாவல். தமிழ் பிரபா அவர்கள் இந்த நாவல் எழுதியிருக்காரு. இது அவரோட முதல் புத்தகம் தான். ஆனால் நாவலை வாசிக்கும் போது ஆல்ரெடி ஒரு 2-3 புத்தகத்தை எழுதுன ஒரு எக்ஸ்பீரியன்ஸான எழுத்தாளர் எழுதுகிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். 2017 காலச்சுவடு பதிப்பகம் இந்த நாவலை வெளியிட்டிருக்காங்க. இந்த நாவலை பிளாக் காமெடி, பிளாக் ஹியூமர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வகையில் சேர்க்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கங்கே ஒரு ஒரு அரசியலோட ரொம்ப நகைச்சுவையான ஒரு சர்காஸ்டிக்காக என்டர்டெய்னிங்காக சொல்லப்பட்டிருக்கும். இந்த நாவல் எழுதப்பட்டிருக்க விதமும் ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா நாவல் முழுக்கவே அந்த மக்கள் பேசுகிற ஸ்லாங், சென்னை பாஷைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்லாங்லேயே ஒரு கலோக்கியலாக சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்கும் போது அது நமக்கு எந்த வித சலிப்பும் ஏற்படாது. கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி பேட்டி பிறந்த கதை அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பார் தமிழ் பிரபா. என்ன சொல்லியிருப்பார்னா, அந்த மக்கள் எப்படி அங்கே வந்தாங்க, அதாவது கூவோரத்தில் எப்படி வந்தாங்க, சின்ன தறிப்பேட்டை எப்படி சிந்தாதிரி பேட்டையாக மாறிச்சு அப்படின்றதெல்லாம் இதில் சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா, வெள்ளைக்காரங்க இங்கே ஆட்சி செய்தப்போ இங்கேருந்து கேலிகோன்ற துணி வகையை அவங்க நாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சாங்க. அந்த துணிக்கு ரொம்பவே டிமாண்ட் ஏற்பட்டுரும். அப்போது இங்கே ஆட்சி செய்துட்டு இருந்த ஆளுநர் பிட்டுன்றவர் ஒரு ஐடியா பண்ணுறாரு. என்னென்னா, துணி உற்பத்தி அதிகம் பண்ண காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 17 நெசவாளர் குடும்பங்களை இங்கே குடியமர்த்துறாரு. அவங்க தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா, அதனால் சுங்கராமர் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட இருந்து அவரோட நிலத்தை அபகரிக்கிறாரு. அங்கே அந்த நெசவாளர்களை தங்க வைக்கிறாரு. வெறும் நெசவாளர்களை மட்டும் தங்க வச்சா போதுமா? ஸோ அவங்களுக்கு ஒரு கோயில் கட்டுறாங்க. கோயிலுக்கு பூசாரி அப்படி இப்படின்னு நிறைய பேர் வராங்க, அதாவது நிறைய ஜாதிக்காரங்க. அதே மாதிரி அங்கே இருக்க அவங்களோட எல்லாரோட குப்பை, கழிவு, மலம் இதெல்லாம் சுத்தம் பண்ணவும், அவங்களோட முடி வெட்டவும், அவங்களுக்கு துணி துவைக்கவும் இந்த மாதிரி நிறைய பேர் வர வைக்கப்படுறாங்க. ஆனால் இவங்க யாரும் அவங்களோட தங்கக்கூடாது, நதி ஓரமாக தான் தங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வர ஆளுநர் பிட்டுன்றவர் இந்த இடத்துல ஒன்று சொல்லியிருப்பார். என்னென்னா, எனக்கு கடைசி வரை பிடிபடாத விஷயம் உங்களின் ஜாதி கட்டமைக்கப்பட்டிருக்கும் விதம்தான். ஒருபோதும் இந்தியர்களின் ஜாதி அடுக்கை ஆராய்ச்சி செய்ய முனையாதே, அது உனக்கு பைத்தியத்தை உண்டு பண்ணும் என்று என் தந்தை ஜான் சொன்னதை இந்நேரத்தில் நன்றியோடு நினைவு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது நம்மளோட அவலத்தை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லணும். இப்படி தான் அந்த மக்கள் அங்கே ஒதுக்கப்படுறாங்க. நெசவு செய்கிறதுக்காக தானே அந்த இடம் உருவாக்கப்பட்டுச்சு, அதனால் சின்ன தறிப்பேட்டை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. காலப்போக்கில் அது சிந்தாதிரிப்பேட்டையாக மாறிடுச்சு. இந்த சிந்தாதிரிப்பேட்டில் இருக்க ரூபன் அப்படின்ற கதாபாத்திரத்தை சுற்றி நடக்கிறது தான் இந்த கதை. அவன் சின்ன வயசுலேருந்து வளர வரைக்கும் நடக்கிற எல்லாமே தான் கதை. ரூபனோட அம்மா அப்பா கிட்ட இருந்து தான் கதையை ஆரம்பிச்சிருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு திருமணம் ஆகிறது, ரூபன் பிறக்கிறது, இது எல்லாத்தையும் அதில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரூபனோட அம்மாவுக்கு பேய் பிடிச்சிடும். அந்த பேய் பிடிச்சவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, எப்படியெல்லாம் நடந்துப்பாங்க, அந்த இடம்லாம் ரொம்பவே யதார்த்தமாக அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அதே மாதிரி நகோமி அம்மன் ஒரு கதாபாத்திரம் இருக்கும். அவங்க யாருன்னா, ரூபனோட பாட்டி, ரூபனோட வளர்ப்பு பாட்டின்னு சொல்லலாம். அவங்க ரூபனோட அம்மா ரெஜினா கிட்ட இந்த கவாப்பு செய்கிறத பற்றி சொல்லுவாங்க. கவாப்புனா என்னென்னா, மாட்டோட குடலில் செய்யப்படுற ஒரு வகையான உணவு. இந்த கவாப்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ரூபனோட பாட்டி நகோமி அம்மா அவங்களோட, அதாவது ரெஜினா கிட்ட சொல்லுவாங்க. அந்த கவாப்பு செய்கிறது எப்படின்னு சொல்கிற இடம்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும். எப்படின்னா, நம்மளே செஞ்சு பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம்ன்ற அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி அங்கே இருக்கிற அந்த மக்கள்கிட்ட எப்படி மதம் திணிக்கப்படுது, அதுக்கப்புறம் அந்த மதம் எப்படி அவங்களோட நம்பிக்கை மாறுது, இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கும். ரூபனோட பால்ய காலம், அதாவது சிறுவயது காலம்னா ரொம்ப ரியாலிட்டியாகவே சொல்லப்பட்டிருக்கும். அதாவது ஒருத்தரோட வாழ்க்கையில் சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் தான் அப்படின்னு தோணும். அந்தளவுக்கு ரொம்பவே ரியாலிட்டியாக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கதையில் நிறைய கதாபாத்திரங்களுக்கும், ஜான்டி, பூபாலன், அபிஷேகன், நிறைய கதாபாத்திரங்கள் இருக்கும். ஆனால் அது எல்லாமே நமக்கு எந்தவித ஒரு அயற்சியோ இல்லை சலிப்போ தராது. எல்லா கதாபாத்திரமே ரொம்ப தெளிவாக அழகாக கட்டமைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். உதாரணத்துக்கு பூபாலன் ஒருத்தர் இருப்பார் இந்த கதையில். அவர் யாருன்னா, இந்த சுவரில் ஓவியம் வரைகிறவங்க தெரியும் இல்லையா, அதை நம்ம பார்த்துருக்கலாம். இந்த எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா,
அவங்களோட ஓவியங்கள் எல்லாம் சுவரில் பெருசாக வரைஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஏரியாவில் இவர் ஒரு ஃபேமஸான பெயிண்டர். ஆனால் இவங்களோட வாழ்க்கையில் இந்த ஃப்ளெக்ஸ் பேனர் இந்த மாதிரி டிஜிட்டல் தொழில்நுட்பம் வந்த பிறகு அவங்க வாழ்க்கை எப்படி பாதிச்சுது, அதனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றதெல்லாம் இதில் சொல்லப்பட்டிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஏதாவது ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கும். அதுக்கப்புறம் ரூபன் ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகிறான். அங்கே ஒரு நாள் பாட்லக் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க. பாட்லக்னால் என்னென்னா, ஒரு டீமில் இருக்க எல்லோரும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டிஷ் செஞ்சு எடுத்துகிட்டு வரணும். அந்த டிஷ்ஷை அங்கே இருக்க மற்ற எல்லாரோட ஷேர் பண்ணணும். ஆனால் ரூபன் தெரியாமல் இந்த கவாப் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்துடுவான். கவாப்னால் என்னென்னா மாட்டுக்கறி. ஆனால் அவங்களோட மேனேஜர் ஒரு உயர் ஜாதிக்காரர். ஸோ அவருக்கு அது பிடிக்காது. அவர் அவசரமாக அங்கே வந்து சாப்பிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ரூபன் கிட்டே இருந்து அவரோட பார்வையே மாறிடுது. எப்படின்னா ரூபனை ஒதுக்கிடுவார், அவனுக்கு எந்த வேலையும் தரமாட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு உணவு அரிசியெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரூபனோட நெருங்கிய நண்பன் சௌமியன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். ஆனால் அவன் ஒரு இடத்துல மன உளைச்சல்னால இறந்துடுறான். அதுக்கப்புறம் சௌமியனோட அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதனால் அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க. சௌமியோட அப்பாவும் அம்மாவும் ஹாஸ்பிட்டலில் இருக்கப்போ ரூபன் ஒரு நாள் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போவான். அப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறப்போ அங்கே ஒரு நர்ஸ் இவாஞ்சலின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் இருப்பாங்க. அவனை எனக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். அதனால் அந்த நர்ஸை பார்க்குறதுக்காகவே இவன் டெய்லியும் அங்கே போவான், ஹாஸ்பிட்டலுக்கு போவான். அந்த காதல் கதையெல்லாம் ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பார். எப்படின்னா ஒரு சாதாரண இளைஞன் காதலிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப ரியாலிட்டியாகவே ஒரு நகைச்சுவாக சொல்லியிருப்பார். அந்த பாட்டெலாம் படிக்கும் போதே கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நாளில் சௌமியனோட அப்பாவும் இறந்துடுறாரு. அங்கே இறந்தவங்க வீட்டில் இறந்தவங்க கொஞ்சம் பெரிய ஆளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த கானா பாட்டெல்லாம் பாடி ரொம்ப மரியாதையாக அனுப்பி வைப்பாங்க. இந்த கானா பாடல்ன்றது அதிகம் கவனிக்கப்படாத ஒரு இசைன்னே சொல்லலாம். ஆனால் அதுதான் அவங்களோட இசையாக இருக்குது. அதாவது அந்த மக்களுக்கே உரிதான ஒரு இசையாக இருக்குது. இதெல்லாமே ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார். எப்படின்னா கானா பாடல் கூட வரியெல்லாம் கொடுத்து ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பார். அதே மாதிரி இந்த சாவுரத்தில் அப்போது இந்த பறை அடிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரே மாதிரி வாசிக்க மாட்டாங்க. எப்படின்னா ஒத்தி அடி ரெட்டி அடி அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக அடிப்பாங்க. அந்த இசைக்கு ஏற்ற மாதிரி அந்த சாவுரத்தில் ஆடுறவங்க இருக்காங்க இல்லையா, அதாவது சின்ன பையன்லேருந்து வயசான தாத்தா வரைக்கும் அவங்கள பற்றினா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். எப்படின்னா அவங்க எப்படி ஆடுவாங்க அது எல்லாத்தையும் ரொம்ப அழகாகவே ரியாலிட்டியாக சொல்லியிருப்பார். இந்த மாதிரி நிறைய சொல்லப்படாத விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார் தமிழ் பிரபா. இந்த புத்தகத்தோட வெளியிட்டப்போ எஸ்ரா சொல்லியிருப்பார், இதை தமிழ் பிரபாவோட ஆட்டோபயோகிராஃபின்னு தான் நான் நினைக்கிறேன், அவரை சுற்றி உள்ளது பற்றி தான் அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பார். நானுமே அப்படி தான் நினைக்கிறேன். புத்தகம் வாசித்து முடித்த பிறகு உங்களுக்கும் தெரியும், இந்த நாவலை வாசித்து முடித்த பிறகு அங்கே இருக்க அந்த மக்களோட வாழ்க்கை முறை, அங்கே இருக்க அரசியல், அவங்களோட மத நம்பிக்கை, இது எல்லாத்தையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சென்னை மக்களுக்கு இந்த புத்தகம் ரொம்பவே நெருக்கமாக ஃபீல் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம் ஒரு 350 பக்கங்கள் இருக்கும். ஆனால் வாசிக்க ஆரம்பித்தா ஒரு வாரத்தில் முடிச்சிடலாம். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சர்காஸ்டிக்காக என்டர்டெய்னிங்காக இருக்கும். மீண்டும் இன்னொரு புத்தகத்தோடு நம்ம அடுத்த புக் ரிவ்யூவில் சந்திக்கலாம். நன்றி.